ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களால எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணாத கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கமெண்ட்ஸ், ரெகுலரா போட்ட கமெண்ட்ஸ் போட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய வீடியோ தான் இது அப்படின்னு நினைச்சாதீங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, நான் வந்து பிரபாவை வந்து ஒரு ரிவெஞ்ச் பிராங்க் எடுக்க போறேன். என்னன்னா, அந்த செருப்பு திருடிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிராங்க் பண்ணா. அதுக்கு முன்னாடி என்னடா பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணீங்களா? எல்ல கனதிய பண்ணோம். என்றால் நீ ரொம்ப தைரியசாலி பா. இன்னைக்கு நான் என்ன பிளான் இருக்கேன், ஒரு ரிவெஞ்ச் பிராங்க் உங்க அப்பனா எடுத்தே ஆகணுமா இல்லையா ஜோன்? எடுக்கணுமா இல்லையா சொல்லு. ஆமா, நாங்க எல்லாருமே சேர்ந்து நானு ஆதி ஆதிய வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரபா வந்து இப்ப கடைக்கு போயிருக்கான், கொஞ்சம் இது அடுத்தது ஒரு குக்கிங் வீடியோ ஒன்னு போட போறோம். அதுக்காக வந்து அது என்ன வீடியோன்றதை கெஸ் பண்றவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு தரமான செய்கை, பாலை வச்சு செய்ய போற ஒரு செய்கை. சோ அந்த குக்கிங் வீடியோக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக அவன் அனுப்பிச்சு விட்டீங்க. சோ அவன் ரிட்டர்ன் வரதுக்குள்ளார இந்த இன்ட்ரோ எடுத்து வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்ததுக்கு அப்புறமா அவனை என்ன ஏமாத்த போறேன்னா, நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்த போறேன். ஆனா ஆக்சுவலா இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஆல்ரெடி தம்ப்நெயில பாத்துட்டு தான் வருவீங்க. எஸ், நான் இந்த பீட்ரூட்டை அரைச்சு இதை வந்து ஒரு ரத்த கலர்ல ஆக்கி அந்த இந்த வீடியோ வந்து ஒரு ரத்த கலரே ஆக போறேன். எஸ் ஒரு பிளட் வாமிட் பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணலான்ட்டு நம்ம ஏபி ஃபேமிலியில ஒருத்தர் தான் நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து பிரபா வந்தோடனே வீடியோவில் இது கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுற வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனாக ஒரு விஷயம் சொல்லிடணும் இல்லையா, அதனால தான் இந்த இன்ட்ரோ எடுத்து வச்சுக்கிறோம். டாடா மக்களே, சி யூ சூன். Two hours later. அர்ஜுனே, உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன்ப்பா. அர்ஜுனே அப்படியா, இங்க வாயா. எடிட் பண்றதுக்கு டேபை வாங்கிட்டு கடைசியில வந்து அது என் பையனுக்கு பொம்மை படம் பாக்குறதுக்கு தான் யூஸ் ஆகுது. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வாங்கலையா? நீ எடிட் பண்றதுக்கு பா. ஏங்க, என்ன இது, என்ன இது? கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போற மக்களே, அதிசயமா உங்க குக்கிங் குயின் வந்து இன்னைக்கு வாப்பா எல்லாருக்கும் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். ஏபி ஃபேமிலி எல்லாம் சங்கட்டப்படுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாம் ஆய் ஆயின்னு சொன்னாங்க, அப்புறம் என்னோட நேம் சொல்லுங்கன்னு சொன்னவங்க எல்லாம் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா மக்களே? இப்பெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்ங்கிற மாதிரி இந்த கொசு கமுனாட்டிங்க தொல்ல தாங்க முடியல. எப்படி அடிச்சாலும் வராங்க, அடிச்சாலும் வராங்க. இன்னொன்னு வந்து அவ்வளவு நேரம் இங்கதான் சுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம கொசு பாட்டை எடுத்துட்டு வரது மட்டும் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அது கையில எடுத்தோன்னு ஓடிடுறாங்க. இந்தியாலயும் தமிழ்நாட்டிலயும் ஜனத்தொகை கூடுது கூடுதுங்கிறாங்க, ஆனா ஜனத்தொகையை விட இந்த கொசுக்களோட தொகை தான் அதிகமாக. சரி விடுப்பா, கொசு மாதிரி எடுத்துதுங்க, கொசு சொன்னேன் தெரியும் எனக்கு. மகேஸ்வரி மகேஷ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பிரபா ப்ரோ நல்ல வேலை நூடுல்ஸ் கருகிடுச்சேன்னு, நூடுல்ஸ் கருகிடுச்சேன்னு பைத்தியமாவே. இது என்னை கமெண்ட் படிக்கிற கூட்ட மாதிரி தெரியல. இது பிரபா ப்ரோ நல்ல வேலை நூடுல்ஸ் கருகிடுச்சேன்னு சந்தோஷப்படுங்க. நூடுல்ஸ் நூடுல்ஸ் மட்டும் கருகலைன்னா இந்நேரம் உங்க வயிறு ஃபுல் வயிறுக்குள்ள ஃபிஷ் நூடுல்ஸ் கருகி இருக்குமா? நீங்க சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறப்பெல்லாம் இப்படி நடக்குது.
மனசாட்சியே இல்லாம அஜித் பிஜேகே சொல்லிட்டு ஒரு பையன் நினைக்கிறேன், சூப்பர் ஃபிஷ் நூடுல்ஸ் ஸ்டார்டிங் மட்டும் பாத்துட்டு வந்திருப்பாப்ல. ஆமா ஃபிஷ் நூடுல்ஸ் மேக்கிங் அப்படி நான் சொல்லுவேன். நான் கேஸ் பண்ண மாட்டேன். கமெண்ட் போட்டுறோம். நம்ம நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். சோ நம்பி பார்க்கலாம். அதனால நீங்க ஃபுல்லா பாருங்க. எதுக்காக சொல்றீங்க? வாங்க சந்தோஷமா போங்க. இந்த நீ எப்படி நான் என்ன பண்ணுறேன்? கேம பிரியா 3220. ஐயோ சாமி அப்படி போட்டுருக்காங்க. கண்ணுல புதுங்குது. நீ வாய்ப்பில்ல ராஜா. இது நூடுல்ஸ் இல்ல, இது வந்து பாலி பாயாசம் வைக்கிற சமையா அப்படித்தான், சேமியா அப்படித்தான் எனக்கு தெரியுது. சனிதா பால் பாயசம் வைக்கிற சேமியா அப்படித்தான் எனக்கு தெரியுதுன்றாங்க. இது இது யூடியூப் கமெண்ட் விட நம்ம இதுல இன்ஸ்டாகிராம்ல வந்து தமிழ் வாணன்னு ஒரு தம்பி வந்து ரெகுலரா, சாரி அந்த நம்ம பிராங்க் வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன், அந்த செருப்பு பிராங்க் வந்து நம்ம குக்கிங் குயின் வந்து செம்மையாக முக்கம் வாங்கினாங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நானே என் கைப்பட கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு சீக்கிரமா நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்டா. அது வந்து கொடு அந்த ஐடியா கொடுத்தது வந்து தமிழ் வாணன் தம்பி தான். எனக்கு டக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல இதுல இந்த நூடுல்ஸ் இதுல நான் பாட்டு பாடி தூங்க வச்சேன்ல அர்ஜுன், அது வந்து அந்த டைம் மென்ஷன் பண்ணி கவி பேரரசு ஏஆர் இளைய பிரகாஷ் சங்கரை மிஞ்சிட்டீங்க அண்ணா. ஏதோ நல்ல விதமா போட்டிருக்காப்ல கூட. இளையராஜா, ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா எல்லாத்தையும் கொலாபரேஷன்ல போட்டிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் கமெண்ட், வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ ப்ரோ அண்ட் சிஸ்டர் ராஜேஸ்வரி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. லியோ 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 மாதிரி அக்கா 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 அக்கானு மனோஜ் குமார்னு ஒருத்தர் போட்டிருக்காப்போ. மக்களே, இந்த பையனை வந்து பிராங்க் பண்ணணும். உனேதான் இனேவா இவனை வந்து நல்ல பிராங்கா கண்டுபிடிக்காத பிராங்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஐ அஞ்சலி பிரபாகரன் அப்படின்ற ஐடி கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த ஐடியில வந்து அப்படியே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுட்டு அந்த கமெண்ட்ல வந்து மீண்டும் மெசேஜ்ல வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த பையனை வந்து போற போக்குல ஒரு பிராங்க பண்ணி விட்டு போயிருவேன். என்னப்பா தம்பி நெஞ்சு கிடைக்குது, அதுக்குதான் ஓவரா பேசக்கூடாது. அண்ணா வீடியோ சூப்பர்னா, ரொம்ப நாளா அப்புறம் நல்லா சிரிச்சேன்னா தேங்க்ஸ் அண்ணா அக்கா சூப்பர் யூசர் ஐடி அப்படின்னு ஒருத்தவங்க. நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. பேர் என்னாச்சு? நீ போட்ட டீய குடிச்சியா? எனக்கும் சம்டைம் அப்படிதான் வரும், நெஞ்சல் கரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நக்கல் அவனுக்கு வரும். ஆனா சரியா ஒரு மாதிரி இருமல் இரும்பி இரும்பி அப்படின்னு ரஞ்சினி சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அந்த நூடுல்ஸ் கருகிருச்சுல, அப்ப நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து பர்சனல் விஷயமா கொஞ்சம் பாத்ரூம் ஆயிடுவேன். கேமிங் மான்ஸ்டர், ஐ எம் த ஃபர்ஸ்ட் வியூவர், சூப்பர் தேங்க்யூ. 1 hour வீடியோ போடுங்க ப்ரோ அண்ட் சிஸ்டர் ராஜேஸ்வரிங்கிறவங்க கேக்குறாங்க. நீங்க பாப்பீங்க? ஆமா, ஒரு ஒரு 1000 பேர் பாப்பீங்க ஃபுல்லா. பட் பாதியில பாக்குறவங்க அப்படின்னா முதல் ஒரு பாதியை பாத்துருவாங்க, அப்புறம் நடுவில் கொஞ்சம் பாதி, அப்புறம் லாஸ்ட்ல பாதி. அதை வச்சு எதனா ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டு போயிடுறீங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டு பாருங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். வெங்கட் பிரதீப் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து சொல்லிருக்காப்ல, நூடுல் சூசைட் பண்ணிக்கிச்சு போல அப்படின்ட்டு. ஐயோப்பா, வணக்கம் ஏபி ஏபி மக்களே அப்படின்ட்டு தனுஷ் ராஜ் அப்படிங்கிறவர் போட்டிருக்காப்ல. டூ பேட் சிஸ்டர் பிரெக்னன்ட், குனாஃபா பண்ற நூடுல்ஸ் சிஸ்டர். ஓ, இது குனாஃபா பண்ற நூடுல்ஸ் ஆம்பா, இது தெரியாம நீங்க இதை வச்சிருக்கிற பாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னாச்சு இருப்பா, என்னாச்சுப்பா? ஏய் டேய் ஆதிண்டா, என்னப்பாச்சு? ஏன் மாடிக்கு போயிட்டாப்பா தூக்கிட்டு பிள்ளைய, என்னப்பாச்சு? என்னப்பா தண்ணி குடிப்பா, என்னாச்சு? தண்ணி குடிக்காதான். எந்திரிப்பா முதல்ல, வா ஹாஸ்பிட்டல் போலாமா? இன்னும் மேல ரத்தமாச்சு, வாப்பா முதல்ல எந்திரி எந்திரி வா, அப்பா போலாமா? ஏய் வாயிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, வா எந்திரி வா. நீ பேசுறதும் தண்ணிலமா, என்னாச்சு? என்னப்பா கொஞ்ச நேரம் இல்ல இல்ல, வா போலாம் வா. ஏ எனக்கு ரொம்ப தப்பா, ஏ எந்திரிப்பா, ஏ என்னப்பா இது, ஏ என்னப்பா என்னாச்சுப்பா? மக்களே, நம்ம பிராங்க் வந்து சொதப்பிடுச்சு. இவனை வச்சுட்டு ஒரு பிராங்க கூட பண்ண முடியல மக்களே. திடீர்னு அழுது ஊரகெல்லாம் கூட்டிடுறான். நான் எல்லாம் வீடியோ வந்து சரி ஓகே, அவன் கண்டுக்கல வீடியோ அது பாட்டு போயிட்டே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பண்ணிட்டா இது இதுக்கு ஓடிட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டான். அதுக்கப்புறமா என்னால ஆன் பண்ணாலும் முடியாது, மாட்டிப்போன்னு சொல்லிட்டு ஐயோ பிராங்க் தான் கடைசியில ஒத்துக்கிட்டேன். என்ன ஒரு பிராங்க் பண்ண முடியாது, அழுது ஊர கூட்டிக்கிட்டு இருக்க. பீட்ரூட் ஜூஸ் தானு, உங்களுக்கே தெரியும், எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கீங்க. பண்ணாதப்பா நீங்க, நான் அப்பே டவுட்டானேன். அந்த காப்பி கப்பை எடுத்துட்டு வந்துட்டு அங்கே வச்சு இது பண்ணும்போதே, காப்பி எதுக்கு இந்நேரத்தில் குடிக்கிறா, வீடியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் எதுக்கு குடிக்கிறேன்னு அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு. கூட்டு வந்து அந்த மாதிரி கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தது எல்லாத்துலயுமே. அதுவும் எடுக்கிறாங்க,
நீ அங்கட்டு போன போல எனக்கு மேல எனக்கு அந்த பண்ணி வச்ச டிஷ் எல்லாம் சாப்பிட்டு எனக்காக ஒரு நாள் ரத்தம் வந்தா இது கொழுப்பு. இது பேர் கொழுப்புடுவாங்க. அப்புறம் பின்ன நான் உண்மையிலேயே அதை நினைச்சேன். ஒரு வழி போட்ட காப்பினாலதான் ரத்தம் வந்தே எடுக்கிறான்னு நினைச்சேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஆளு தான். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்க தெரியும். புதுசா வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு தான் ட்ரைபாட்லயே போட்டு வச்சேன். சரி போகும்போது மறந்து விட்டாச்சுங்க. நான் ஆதி ஆதி கத்துறேன். இப்படிதான் ஆயிடுது. சிங்கிளாவே எடுத்துட்டு இருந்தோம்னா இல்லையா. சரி ஓகே மக்களே, நம்மளோட பிளட் வாமிட் பிராங்க் வந்து என்னால ரொம்ப நேரமா இது பண்ண முடியல. அது என்ன பண்ண முடியல, ஹோல்டு பண்ண முடியல. இது வந்து எருமா உடனே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. அதனால பாதிலேயே போச்சு. அதுவும் வேற போன் ஆஃப் பண்ணிட்டு நீ கிளம்பினாலே கிளம்ப ஹாஸ்பிட்டலுக்கிட்டே போய் சொல்றவங்க வச்சுக்காது. நானு ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப நேரமா வந்துட்டு இதுல கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம பின்னாடியே நானும் ஹச்சு டாக்கு மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கேன். எப்பா 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 என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சுங்கன்னு கூட சொல்லுங்க. கொஞ்சம் கூட அப்படி இருக்கேப்பா. நான் அவ்வளவுதான்ப்பா, நான் அவ்வளவுதான் நினைக்கிறேன்ப்பா. எப்பா இனிமேல் குக்கிங் எல்லாம் நீ பாத்துக்கப்பா. அப்ப கூட அர்ஜுனை பாத்துக்கப்பான்னு வரல, குக்கிங்க பாத்துக்கப்பான்ட்டு வருது. எனக்கு அப்பயே டவுட் ஆச்சு. அவளை உன்னால அவக்காய்ச்சல் பண்ணாதப்பா. இப்பெல்லாம் அவக்காய்ச்சல் பண்ணிக்கிட்டு அலைய கூடாது. இல்ல சரியா அவக்காய்ச்சலுக்கேன்னு பண்ணக்கூடாது. பிராங்க நல்ல பிராங்கா பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி போய் தோல. அதான் மக்களே என்ன பண்ணனா, வந்துட்டு நேரா இது ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு நீ கிளம்புனாலே ஆச்சு வா அப்படின்றான். நீ உண்மையாவே பிராங்க் தண்டா பண்ண என்ன விட்டுடா விட்டுடாங்கிற கையை பிடிச்சி எழுத்துட்டு போறான். வா ஆட்டோ போடுறேன், வண்டி சாவி காணும், வா ஆட்டோ போடுறேன் சொல்லிட்டு கிளம்பி கூட்டு போறான். அப்பதான் ஒரு நேரம் கீழே போய் செக்யூரிட்டி என்ன பிடிச்சி வாங்கினேன், இன்னைக்கு ஒரு ஆட்டோவை கூட்டாங்கன்னு கிளப்பி விட்டுருப்பேன். அப்புறமா வீடியோவை ஃபர்ஸ்ட் எடுத்த இன்ட்ரோவை போட்டு காட்டினதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் சொல்றதை மட்டும் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி என்னென்னால பாத்துருக்காங்க வாங்க, இதுக்காண்டி வேலை மனக்கட்டு பீட்ரூட்டை வாங்கி அரைச்சி ஏமாத்திட்டாங்க. அப்படியே இருக்குதுங்க. என்னங்க அது, நாங்க சினிமால யூஸ் பண்ணிட்டேன் எப்பா நம்ம இதுக்கு மீடியால யூஸ் பண்றதை விட பயங்கரமா இருக்கு. வினை விதைத்தவன் விதை விதைத்தவன் விதை அறுப்பான். அது கரெக்டா இல்ல கரெக்டான இது என்னன்னு சொல்லி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏபி ஃபேமிலி டாடா பை பை. நீ என்ன எங்கப்பா பேசாத, என்ன இரிட்டேட் பண்ணிட்ட. இதுக்கான இது வேற மாதிரி இருக்கும் விளைவு. வெயிட் பண்ணுங்க. பை.